களுவாஞ்சிக்குடியில வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் வந்து தவறான செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறத வந்து பாக்குறாரு. அதுக்கு முதல் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த ஒரு பிச்சைக்காராலோ ஒரு பைத்தியாரம் தான். அவர் இந்த வந்த பொம்பளையோட எல்லாம் டான்ஸ் ஆடினதும் கிட்ட போய் சாதிய பிரட்டி சாருன்னு ரெண்டு போலீஸ்காராக அதிகிட்ட நின்றவங்க. ஆனா நின்றவங்க அவங்க எதுவும் அவரை பத்தி பொருட்படுத்தவே இல்லை. அந்த பொம்பளையோட கூடுதலா செஞ்சு கனையை கொண்டு நின்றதும் பொம்பளை பயந்ததும் அந்த இடத்துல இதுக்கும் திமிருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி எனக்கு விளங்க இல்ல. ஹலோ மக்களே, வெல்கம் டு யுதிவாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். என்னடா வித்தியாசமாக மீண்டும் ஒரு தரம் இப்படி ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்றைக்கு நாம் முக்கியமாக மேக் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ இந்த வீடியோ. ஏனென்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிரதர், அவரை பற்றி நம்ம இதுக்கு முன்னுக்குமே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அவரை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய திறமை, அதாவது அறிவிப்பாளராக அனுஷனின் திறமை என்று சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துருங்க. உண்மையாவே டேலண்ட் ஆன ஒரு மனுஷன் தான் இந்த அனுஷன். இவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லணும்னு சொன்னால் வந்து, தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்ற யூடியூப் சேனல் பக்கத்தினூடாக நிறைய பேருக்கு வந்து உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார் தான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இவர் மூலமாக நிறைய படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், நிறைய கஷ்டப்படுற குடும்பங்களாக இருக்கட்டும், நிறைய ஏழை மக்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் வந்து இவர் மூலமாக உதவிகளை பெற்று இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்காங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். நான் அவர் ஒரு வீடியோல கூட பார்த்திருந்தேன், தன்னோட யூடியூப்ல வந்த வருமானத்துல சரி பாதியான பங்கை ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறார் அனுஷன். இந்த மனப்பாங்கு எல்லாருமே கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனா போய் கொடுக்கிற இந்த மனப்பாங்கு இத்தனை பேருக்கு வருமென்று கேட்டா சந்தேகம்தான். இந்த வீடியோ என்னதுக்காக மேக் பண்றேன்னு சொன்னால், அனுஷன் பிரதருக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், பிரதர் என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, ஏன் இப்படியான வீடியோஸ் எல்லாம் அவங்களோட சேனலில் வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ கிட்டடியில் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் தம்ப்நெயிலாக போட்டிருந்த விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், போலீஸுக்கு எதிரான ஆதாரங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார், குற்றம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார், இப்போ நிறைய போலீஸோட சண்டை பிடிக்கிற மாதிரியான வீடியோஸ் போட்டிருந்தார். ஸோ நான் யோசித்தேன், என்னடா நடக்குது அனுஷன் பிரதருக்கு, ஏன் இப்படியான வீடியோஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. ஸோ கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்த சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை அனுஷன் பிரதர் வந்து தந்திருந்தார். ஸோ அவருக்காக இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவர் சம்பந்தமான நிறைய விஷயங்களும், இந்த பிரச்சனை என்ன, ஏன் இப்படி நடக்குது என்ற விஷயத்தையும் வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து, அனுஷன் பிரதர் ஒரு ஆளோட அவர் ஒரு ரிலேட்டிவோட ஒரு கடைக்கு போயிருந்த டைமில், ஒரு அவர் அந்த வீடியோவிலேயே சொல்லியிருந்தார், 21 வாழைப்பழம் அவங்க அம்மாக்காக வேண்ட போயிருந்த இடத்துல களுவாஞ்சிக்குடியில் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் வந்து தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத வந்து பார்க்குறார். இதை வந்து நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள்னு தான் சொல்ல வேணும். ஏன்னா அடுத்த காணொலியில் அனுஷன் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் வந்து இது சம்பந்தமான விளக்கமான வீடியோ வந்து அவர் கொடுத்திருக்கிறார். சோ அதுல பார்த்த இடத்துல வந்து அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்ன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அடிபாடி மூவாமுடு ஆர்கே ஆர்கடிவேல் ஆ ஆர்கடிவேல் அதுக்கு முதல் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த ஒரு பிச்சைக்காராலோ ஒரு பைத்தியாரம் தான். அவர் இந்த வந்த பொம்பளையோட எல்லாம் டான்ஸ் ஆடினதும் கிட்ட போய் சாதிய பிரட்டி சார்னு இது செஞ்சிட்டு சார்னு உயர்த்திட்டு ரெண்டு போலீஸ்காராக அதிகிட்ட நின்றவங்க. ஆனா நின்றவங்க அவங்க எதுவும் அவரை பத்தி பொருட்படுத்தவே இல்லை. அந்த பொம்பளையோட கூடுதலா செஞ்சு கனையை கொண்டு நின்றதும் பொம்பளை பயந்ததும் அந்த இடத்துல அவர் மக்களிடத்துல நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அனுஷன் பிரதருக்கு வந்து கோபம் வருது. ஏன்னு சொன்னா, நான் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து பெண்களிடம் தவறாக நடந்து கொள்கிறார், போற வாகனங்களுக்கு வந்து கல்லால தூக்கி எறிகிறார், தகாத வார்த்தைகளை பிரயோகிக்கிறார், இப்படியான ஒரு சம்பவம் வந்து அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்திருக்குது. அந்த இடத்துல ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் வந்து கடமையில ஈடுபட்டு கொண்டிருந்திருக்காங்க. அவங்க
இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஏன் கேட்காம இருக்கிறாங்க, ஏன் இப்படி ஒரு பிழை நடந்து கொண்டிருக்கிறத கேட்காம இருக்காங்கன்றதுதான் அனுஷன் பிரதருக்கு வந்த கேள்வி. ஸோ அந்த அவர் வீடியோ எடுக்கிறதுக்காக போகவே இல்லையாம் அந்த இடத்துக்கு வந்து, அவர் கடைக்காகத்தான் போயிருந்தார். கடைக்கு போகணும், ஷாப்பிங் செய்யணும், அந்த நான் சொன்ன மாதிரி அவர் தேவையான கொஞ்சம் சாமான் வேண்டணும்ன்றதுக்காக தான் அங்கே போயிருந்தார். அப்படி இருந்தும் இதை பார்த்துட்டு சகிக்க இல்லாம ஏன் இவங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றத கேட்கணும்ன்றதுக்காக போய் அனுஷன் பிரதர் அங்கே நின்ற ரெண்டு உத்தியோகத்தர்களிடம் வந்து கேட்டிருக்கிறார், உங்கள்கிட்ட கொஞ்சம் கதைக்கணும்ன்னு சொல்லி. உடனடியாக அவருக்கு வந்த பதில், உங்களுக்கு பதில் சொல்ல இல்லாதன்ற மாதிரி மூத்தல் அடிச்ச மாதிரி சொன்னதா வந்து அனுஷன் பிரதர் கவலைப்பட்டு சொன்னார். ஏன் இப்படி கதைச்சவங்கன்றதான் அவர் அந்த ஆதங்கம், ஏன் இவங்க இதை பார்த்து கொண்டு சத்தம் போடாமல் இருந்தவங்கன்றதான் அவர் ஆதங்கம். அவர் நோக்கின்படி, அதாவது அவர் சொல்றதின்படி, அவர் சொல்ற விளக்கம் வந்து சரி. ஏன்னு சொன்னால், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தராக இருந்தால் கூட அவரால் எறியப்படுற கல் ஒரு வாகனத்தில் பட்டு அந்த வாகனம் சைடுக்கு போய் நடந்து போகிற ஒரு ஆளுக்கு அடிச்சு, இல்லை ஒரு பைக்கில் போகிற ஆளுக்கு அடிபட்டு, இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விபத்தை உண்டாக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவடத்துக்கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் பக்கத்தில் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் இதை அவர் முறையிட்டு இருக்கிறார். இது சரியா பிழையான்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் அவர் செஞ்ச விஷயம். ஸோ கால் பண்ணி சொல்லியிருந்தார் தனக்கு விசாரணைக்காக வர சொல்லியிருக்கிறதாகவும் போலீஸுக்கு, போலீஸ்ல போய் தான் இதான் விளக்கம் நடந்ததுன்றதை தான் சொல்ல போறார் என்று சொல்லி. இதுல உண்மையில் அங்க என்ன நடந்ததுன்றதை வந்து அனுஷன் ப்ரோ போட்ட வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னாலே வந்து தெரியும். நான் பிரதர் பெர்மிஷனோட ஏழுமென்று சொன்னா அதுல அவர் போட்ட கிளிப்ஸ் ரெண்டு மூணு தூக்கி போட்டு விடுறேன் பாருங்க. என்ன நடந்தது இதுக்குள்ள எனக்கு தெரியல, விளங்குதா? எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்து இப்ப ஒரு கோர்ட் விளக்கு போட போறான்னு சொன்னா வந்து அது எவிடன்ஸ் வந்து அழிக்க பார்ப்பாங்க. அன்றைக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர்ல வந்து இருந்தது, இன்றைக்கு போய் கேட்க இல்லன்றாங்க, டிலீட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. நீங்க கண்ணால பார்த்த விஷயத்தை பண்ண சொல்லுங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. என்னன்னு சொன்னா, நான் அவளத்த கொஞ்ச நேரமா நின்று கொண்டு இருந்தேன் போறதுக்கு, பஸ்ஸுக்கு போறதுக்காக தான் பாத்து கொண்டிருந்தேன் நான். அதே டைம்ல நீங்க வந்து கொண்டிருக்கீங்க. அதுக்கு முதல் எனக்கு என்னதுக்காக நீங்க சண்டை ஒடிக்கின்ற விளங்க இல்ல பெஸ்டா நின்றவங்க, அவங்க எதுவும் வேற பத்தி பொருட்படுத்தவே இல்லை. அதனால வைத்தியாரம் நம்மளோட அக்கட வரி அடிச்சு தெரியலாம். அந்த வைத்தியாரம் மட்டும் சண்டை போட்டவன் அவருக்கு அந்த வீடியோவை போட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. அவர் போட்ட அந்த அந்த ஒரு வசனம் உண்டு அந்த வீடியோவில், அவர் சொல்லுவார் வழியா நோட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். நாளைய நாள் வந்து நான் வீடியோ போடலன்னு சொன்னால் நினைச்சுக்கொள்ளுங்க நான் கைது பண்ணப்பட்டுட்டேன் சொல்லி என்று போட்டிருந்தார். அது உண்மையாக அவர் கவலையாக இருந்தது. ஏண்டா அவர் இவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறார், அவர் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற நேரத்தில் எத்தனை பேர் அவருக்கு குரல் கொடுக்க போகிறோம் என்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. பார்ப்போம், அவர் ஒரு ஆபத்தான வேளையில் தான் அன்பான நண்பனை அறியலாம் என்று சொல்லுவாங்க. ஸோ உண்மையா அவருக்கு அவருக்கு நல்லது செய்யணும், எத்தனை பேர் அவருக்கு பேசுறீங்க, அரசாங்க வேலையில சம்பந்தப்பட்டவங்க எப்படி அவருக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க என்ற விஷயத்தெல்லாம் வந்து இனிதான் நாங்க பார்க்க போறோம். சோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. அவர் சொன்ன விஷயம் இதுதான். அந்த இடத்துல நடந்த சம்பவம், அதை பார்த்து கொண்டிருந்த ரெண்டு போலீஸார்கள் அவங்ககிட்ட போய் இவர் கதைக்க போன இடத்துல நேரடியான பதில் வந்து அவருக்கு கிடைக்கல, சரியான பதில் வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ அவர் போட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த வீடியோக்குள்ள போயிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அனுஷன் பிரதருக்கு திமிர் திமிரில் நடந்து கொண்டார் என்று சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கும் திமிருக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி எனக்கு விளங்கல. நீங்கள்லாம் சொல்றதுல வந்து என்ன இதுக்கு என்ன ரீசனுக்காக திமிர் என்று சொல்றீங்க என்று விளங்கல. அவர் கவலைப்பட்டு கதைச்சதுல தான் நான் உண்மையாக இந்த வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்தது. ஸோ மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்சது அவர வீடியோவை போயிட்டு பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மையில் என்ன நடந்திருக்குன்றத ஒரு அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த கீழே தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாமல் உண்மையாக அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம், இதில் இருந்து அதாவது இப்போ இதில் இதால் அவருக்கு எதுவும் பிரச்சனை வருமா, இல்லை இதில் இருந்து அவர் எப்படி வெளியில் போகலாம், இதை இதை எப்படி அவர் சரியாக சோல்வ் பண்ணலாம், முக்கியமாக வந்து சரியாக சோல்வ் பண்ணலாம்ன்றது தான். அவருக்கான ஐடியாஸை கொடுங்க. இப்படியான விஷயங்களில் வந்து நடக்கிறத வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா தானே? ஓகே, இதுதான் வந்து நடந்திருக்குது. அப்போ அவர் அடுத்த நாள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவ்வளவு பிரச்சனையும் நடந்ததுக்கு பிறகு இப்போ போலீஸ் சார்பில் வந்து அவங்க கதைச்சது, அனுஷன் பிரதர் அவங்கள்ட்ட போய் சண்டை பிடிச்சது எல்லாமே வந்து காணொளியாக பதிவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் என்று காட்டாமல் அவர் வந்து பிளர் பண்ணிட்டு அந்த காணொளியை வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்கிறார். ஸோ அதெல்லாம் போயிட்டு பார்த்தேன் நானும். பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவருக்கான ஆதாரங்கள் என்ன சொல்லி அவர் ரெண்டு மூன்று வீடியோ போட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவரால் அவர்கிட்ட போய் கதைச்ச நேரத்தில் அவர் அனுஷன் பிரதர் கேட்குற கேள்வியை விட வேற பதில்கள் சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர் வேற என்னமோ சொல்றார், வீடி குடிச்சு கொண்டிருக்கிறார், நான் இதில் யூடியூப்ல சொல்லலாமான்னு கூட தெரியல. அவர் ஸ்மோக் பண்ணி கொண்டிருக்கிறார், ஸ்மோக் பண்ணி கொண்டிருந்துட்டு அதில் போற வராக்களுக்கு ஏசுறார், இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறார். இவரை சரியான முறையில் ஒரு மனநல காப்பகத்துக்கு, அதாவது மனநல நோயாளிகள் காப்பகத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேணும். இதுக்கான நடவடிக்கையும் அவர் எடுப்பார் என்று சொல்லி நான் நம்புறேன். என்னன்னு சொன்னால், அவ்வளவு ஒரு சமூக
அக்கறை கொண்ட ஒரு மனிதர் தான் வாய்ஸ் ஆஃப் அனுசன். நான் சொல்லியிருந்தேன் முன்னுக்கே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து, அதாவது அவர் யூடியூப்ல வந்த வருமானத்துல அறவாசி தொகைக்கு மேல வந்து அவர் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக செலவழிச்சிருக்கிறார்னு சொன்னா, எல்லாருக்குமே வருமானம் வரும், எல்லாருக்குமே கொடுக்கணும்ன்ற மனம் இருக்கும், எத்தனை பேருக்கு அதை செய்யற ஒரு தைரியம் வரும், இல்ல அதை செய்யணும்ன்ற ஒரு இது வரும்ன்றது தெரியல, அதை அவர் செஞ்சு கொண்டு வரார். ஸோ அவருக்காக நம்ம ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுப்போம், நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து அவருக்கு கொடுப்போம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்க. நான் அது அந்த அதோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொஞ்சமும் ஜாயின் பண்ணி விடுறேன். அவர் என்ன போட்டிருந்தாருன்னு சொல்றேன், ஜாயின் பண்ணி விடுறேன் பாருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இதுக்கு பிறகு என்னென்ன டீட்டெயில் வேணும்னு சொன்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் பிரதர்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றத கூட அவர் சொல்றதை வச்சுக்கொண்டு அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.